Hi lovelies, welcome to my channel Lovely Content. இன்னைக்கு சூப்பரான ஒரு மட்டன் தம் பிரியாணி தான் பார்க்க போறோம். சோ இது செய்யறதுமே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த தம் பிரியாணி செய்யிறதுக்கு நம்ம ஆனியனை நீளமா கட் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். சோ இது வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணுங்க. சோ கோல்டன் ब्राउन கலர் வரணும். அதே சமயத்துல இந்த ஆனியன் வந்து தீஞ்சி போக கூடாது. அந்த மாதிரி தீஞ்சி போயிடுச்சுனா இதோட டேஸ்டே வந்து மாறிடும். ஸோ அதனால் அது பார்த்து கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆனியனை வந்து நீளமாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெடி பண்ணது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து நான் மட்டன் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தனியாத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், தென் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ஹாஃப் டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், தேவையான அளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கேன். பட்டை, பிரிஞ்சி இலை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. ஒரு கப் வந்து தயிர் சேர்த்துக்கோங்க. தென் வந்து லெமன் வந்து ஒன்று இல்லைன்னா ஹாஃப் லெமன் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. தென் புதினாவையும் கொத்தமல்லியும் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது ஷாகி ஜீரா, வெறும் ஜீரா கிடையாது, கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும், அது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தென் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியன் இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மேரினேஷனை வந்து ஒரு 2 hours அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. இந்த பிரியாணி செய்கிறதுக்கு நீங்கள் ஒரு 2 hoursக்கு முன்னாடி இந்த மேரினேஷன் வந்து பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் வந்து அந்த மசாலாவெல்லாம் வந்து அந்த மட்டனில் நல்லா இறங்கி இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ரைஸ் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தண்ணியில் பட்டை, பிரிஞ்சி இலை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக புதினா, ஒரு பச்சை மிளகா, ஷாகி ஜீரா, இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய், இது எல்லாத்தையுமே சேர்த்து இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வர டைமில், நான் ஆல்ரெடி பாஸ்மதி ரைஸ் ஒரு 1/2 hour ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ இது வந்து ஆஃப் குக்குடு ரைஸாக வந்து இருக்கணும். ஃபுல்லாக வந்து ரைஸ் வந்து வேகக்கூடாது. ஸோ இந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இதில் நெய் சேர்த்ததுனால இது பார்க்க ரொம்ப கிளாஸியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம மேரினேட் பண்ண மட்டனை வந்து ஒரு குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதிக்க விடுங்க. அதுலேருந்து தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் விசில் போட்டு ஒரு 5 whistles விட்டு மட்டனை வந்து நல்லா வேக விடுங்க. இப்போ 5 whistles வந்ததுக்கப்புறமா மட்டன் வந்து நல்லா வெந்திருக்கு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து குங்குமப்பூவில் கொஞ்சம் வந்து கொதித்த பாலை வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் குங்குமப்பூ இந்த கலரில் மாறும். ஸோ இப்போ நம்ம வந்து வேக வச்ச மட்டன்லேருந்து குழம்பு கொஞ்சம் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் குழம்பு எடுத்ததுக்கப்புறமா மீதி இருக்கிறத ஒரு பெரிய குண்டால், நம்ம பிரியாணி செய்ய போகிற குண்டால வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்க ரைஸ் வந்து ஒரு லேயர் வந்து இந்த மட்டன் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நம்ம 3 layers போட போகிறோம். ஸோ கொஞ்சம் ரைஸ் மட்டும் போட்டு ஒரு லேயர் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அது மேலே வந்து கொஞ்சமாக புதினா அண்ட் கொத்தமல்லி, அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மட்டன் குழம்பு ஒரு 2 கரண்டி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கொஞ்சம், தென் நம்ம குங்குமப்பூ வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு லேயரில் வந்து அரிசி போட்டுக்கோங்க. அதே மாதிரி போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அதே மாதிரி கொஞ்சமாக ஃப்ரைடு ஆனியன், அதுக்கப்புறமா கொரியண்டர் அண்ட் புதினா லீவ்ஸு, மட்டன் குழம்பு, தென் வந்து குங்குமப்பூ இதெல்லாம் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இன்னொரு லேயர்லேயும் அரிசி போட்டுக்கோங்க. தென் வந்து ஃப்ரைடு ஆனியன், கொரியண்டர் அண்ட் புதினா லீவ்ஸ் போட்டுக்கோங்க. தென் கொஞ்சமாக குழம்பு சேர்த்துக்கோங்க. தென் வந்து குங்குமப்பூ இதை சேர்த்து நம்ம மூடி போட்டு தம்மில் லோ ஃப்ளேமில் ஒரு 5-10 minutes வைங்க.
ஆல்ரெடி எல்லாமே வந்து ஆஃப் குக்குடாக இருக்குது. ஸோ சீக்கிரம் வந்து எல்லாமே வெந்துடும். இப்போ ஒரு 10 minutes கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள், ரைஸ் நல்லா வெந்திருக்கான்ட்டு. வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க வேகிறதுக்கு. இப்போ இது நல்லாவே எனக்கு வெந்து வந்திருக்கு. ஸோ இது ரைஸ் உடையாமல் நல்லா கலரி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மட்டன் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதே நீங்கள் சிக்கனில் செய்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் டைரெக்டாக வந்து மேரினேட் பண்ண சிக்கனை பிரியாணி குண்டாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, நல்லா வதக்கி விடுங்க. சிக்கன் அதிலே வெந்துடும். மட்டனுன்றதுனால தான் நான் குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விசில் போட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், ரைஸ் நல்லா வெந்திருக்கு. நம்மளோட மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் ரெடி பண்ணி பாருங்கள். Thanks for watching, lovelies. Bye-bye.